உருச்சக ராசிக்கு சூரியன் உச்சமடைகிறது கொஞ்சம் டேஞ்சர் தான் புதுவாகவே ஏன்னா உங்கள் ராசிக்கு அவர் ஆறாம் இடத்துல உச்சமடைகிறார் மேஷ ராசி உங்கள் ராசிநாதனுடைய மற்றொரு வீடானது மேஷத்தில் உச்சமடைகிறார் சூரியன் சித்திரை மாதம் முழுவதுமே அவர் அங்கே உச்சமடைஞ்சிருக்கார் ஒரு வகையில் வந்து ஏன் டேஞ்சர் அப்படின்னு பார்த்தா அவருடைய ஏழாம் பார்வையாக வந்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான ராசியை பார்க்குறார் அவருடைய நீச்ச வீட்டை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் சூரியன் வலுப்பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு விரையஸ்தானமாக வருது இல்லைங்களா ஏன்னா அவங்க ராசிக்கு பத்தாம் இடத்தை பேதி சூரியன் அவர் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் தைரியம் அதாவது நீங்கள் நிதானமாக தெளிவாக இருந்தால் எதிரி போட்டி பொறாமை கடன் வம்பு வழக்கிலிருந்து விடுபடும் வாய்ப்பு உண்டு ஆனால் அவங்க இழந்தீங்கன்னா இருக்கிறதை அதிகரித்துக்குவீங்க அப்படின்றது தான் வந்து உண்மை புரியுதுங்களா நிதானம் ரொம்ப அவசியம் அது இருந்ததுன்னா உற்சவ ராசி நிச்சயமாக இந்த காலகட்டம் அனைத்தையுமே வெல்லும் நிதானத்தில் இருந்ததுன்னா இருக்கிறது எல்லாத்தையுமே விட்டுருவாங்க புரியுதுங்களா ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் இல்லைங்களா நீங்கள் அந்த இடத்துல தெளிவாக துணிவாக உங்களுக்கு அசூரியன் இருக்கிறதுனால எதிரிகளை வெளிய பலம் கிடைக்கும் தொழிலில் இருக்கிற போட்டி வியாபாரத்தில் இருக்கிற போட்டி அல்லது தொழில் வியாபாரம் வேலை வேலை செஞ்சிட்டுருக்கிறதுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அல்லது உயரதிகாரிகளிடம் இருக்கக்கூடிய கருத்து ஏற்பாடுகள் சக பணியாளர்கள் கொடுக்கக்கூடிய தொல்லை அல்லது உயர் பதவி இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேவர் பண்ணும் ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த டிஸ்டர்ப் இருக்காது ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இருக்கிறதுனால ஆனால் இப்போ அதுவே வந்து அளவுக்கு அதிகமாக அதாவது ஒருத்தருடைய தலகனம் அளவுக்கு அதிகமாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதனாலவே பிரச்சனை இருக்கும் தெரியுங்களா அளவு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க ஞாபகத்தில் இருக்கா அந்த மாதிரி தான் சூரியன் ஆறாம் இடத்தில் வலுப்பெறுறது அளவுடன் அதை பயன்படுத்தக்கூடிய தன்மை பணிவு இருக்கணும் உங்களுக்கு அதாவது தெளிவு பணிவு அன்பான குணம் கொஞ்சம் தன்னடக்கம் இருந்தால் சிறப்பு அது எந்த தப்பும் வராது அந்த தன்னடக்கம் இழக்குது பணிவு இழக்குது தலகனம் ஏறுது நான் தான் எல்லாம் அப்படின்ற அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு அகெயின்ஸ்ட்டாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவார் அதனால் வீண் வம்பு வழக்குகளில் ஈடுபடுறது பிரச்சனைகள் கஷ்டங்கள் கடன் தொல்லை அதீத வம்பு வழக்குகள்னால் நீங்கள் தொழிலில் போட்டி அதன் மூலமாக வந்து பிரச்சனை வரலாம் ஒரு 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 கை கலப்பாகிறது பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் மோதல்கள்ன்றாங்க அந்த மாதிரி ஆகிடும் இந்த காலகட்டம் உங்கள் சைடு வெயிட்டு பலம் சூரியன் இருக்கிறதுனால போயிட்டு வம்பு இழுத்துட்டு வந்துடுவீங்க ஆனால் அவங்க ஒரு நேரத்தில் வலுவாகும் போது உங்களை அடிப்பான் அப்போ அந்த நேரத்தில் உங்களால் சமாளிக்க முடியாது புரியுதுங்களா அதனால தான் எப்போவுமே ஒரு ஒரு லெவல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது சிறப்பாக இருக்கும் பலம் வரும்போது பயன்படுத்திட்டு ரிட்டன் நம்ம தேவையை மட்டும் பூர்த்தி பண்ணிட்டு வந்துடணும் அடுத்து பிரச்சனையில் போயிட்டு மூக்கணும் வச்சோம்னா நம்ம மாட்டிக்குவோம் அந்த மாதிரி தான் புரியுதுங்களா மைண்ட் செட் வந்து நம்ம எப்படி இருக்கணுன்னா எந்த வேலையையும் சரியாக செயல்படுத்தணும் ஒரு ஈவனாக போனீங்கன்னா பெஸ்ட்டு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அது வேறு விஷயம் ஆனால் ஒரு ஈக்குவலாக எப்போவுமே ஒரு ஒரு நிதானமாக நீங்கள் ஒரு பாதையில் போகும்போது நல்லது ஒவ்வொரு நேரத்துக்கும் நீங்கள் ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா அது ஈவன் இருக்காது இப்போ நீங்கள் இன்றைக்கி நூறுரூவா சம்பாதிக்கிறீங்க நாளைக்கு ஐம்பது ரூபா சம்பாரிச்சிங்கன்னா கம்மியாக இருக்கும் இல்லைங்களா ஆனால் தினம் தோறும் நூறுரூவா சம்பாதிக்கிறது ஒரு ஈக்குவலாக இருக்குது இல்லைங்களா ஒரு வகையில் வந்து சூரியன் இப்போ வந்து வலுவாகிறார் சித்திரை மாதம் முழுவதும் ஒரு அப்போ பலம் அந்த நேரத்தில் மட்டும் நீ நூறுரூவா சம்பாரிச்சிட்டு மற்ற நேரத்தில் ஐம்பது ரூபா சம்பாரிச்சா உங்களால் ஈக்குவல் பண்ண முடியாது இல்லை அந்த மாதிரி தான் இப்போ வலுவான நீங்கள் அப்போ குறையும் போது நீங்கள் அதை சமாளிக்கணும்னா எல்லாருக்கிட்டேயுமே ஒரு அன்புடனும் பணிவுடனும் இருந்தீங்கன்னா எந்த சூழ்நிலையையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் அதுதான் சிறுதுபும் பல்குத்த உதவும் சொல்லியிருக்காங்க எல்லாத்தையுமே தேவை அனுசரித்து எல்லாத்தையுமே ஏற்றுக்கணும் இது இன்னைக்கு தேவையில்லைன்னு தூக்கி இடாச்சிட்டால் நாளைக்கு அது தேவைப்படும் அப்போ அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாதனால அதையும் சக்க வச்சுக்கணும் சைடில் அனுசரிச்சுக்கணும் அதையும் ஹோல்ட் பண்ணிக்கணும் சரி இருக்கட்டும்ன்ற மாதிரி அனுசரிச்சுக்கணும் அதுதான் இந்த காலகட்டம் பொறுமை இருந்தால் உச்சகராசி அந்த டே நிச்சயமாக தப்பிப்பாங்க பொறுமை இலந்தா எதிரியை சம்பாதிப்பாங்க கடனை சம்பாதிப்பாங்க வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் தொழிலில் போட்டி அதிகரிச்சுட்டே போயிடும் இப்போ பலம் ஆனால் இந்த பலம் நீடிக்காது இல்லைங்களா ஒரு மாதம் தான் சூரியன் உச்சம் அதுக்கப்புறம் அவர் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே நீச்ச வீடு அவர் ஆட்சி வீடான சிம்மராசியை நோக்கி வருவார் அப்புறம் மறுபடியும் நீச்சம் அடைவார் அப்போ வலுவிழக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எதிரி வலுப்பெறும்போது நீங்கள் டோட்டலாக அடி வாங்குவீங்க அதனால் எப்போவுமே எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வலுப்பெற்றுட்டீங்கன்றதுக்காக தலைக்கால் புரியாம ஆடக்கூடாது தேவையை பூர்த்தி பண்ணுறது தான் புத்திசாலித்தனம் நமக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க ஒரு சான்ஸ் ஒரு வரம் கிடைக்கிது அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம் அந்த மாதிரி தான் இந்த டைம் உங்களுக்கு பலம் தேவையை மட்டும் பயன்படுத்திட்டு விட்டுறது பெஸ்ட் அதனால் உங்களுடைய தேவை என்னவோ உங்களுடைய இலக்கு என்னவோ ஒரு வேலைக்காக முயற்சிக்கிறீங்க முயற்சியை கூடுதல் படுத்தலாம் ஒன்றல்ல இரண்டு அல்ல பல வாய்ப்புக்களை மீண்டும் மீண்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த லக் இருந்ததுன்னா உங்களுக்கு கால ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய தசா புக்தியை கம்பேர் பண்ணி சில லக் உங்களுக்கு நல்ல அரசு வேலை கிடைக்கலாம் இல்லை தனியார் நிறுவனத்தில் கூட நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலாம் இந்த மாதிரி சில வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஏன்னா ஒரு வகையில் வந்து சனி பகவான் வந்து ஒரு ஆசைக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு இல்லைங்களா அதனால் உழைப்பால் உயரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால இந்த காலகட்டம் ஹார்ட் ஒர்க் செய்கிற சனி அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணுற ராசிக்காரங்க நிச்சயம் நல்ல உயர்வு காணுவாங்க கஷ்டப்பட வந்து முடியலைன்னா நிச்சயமாக உழைப்புக்கான உயர்வு இருக்காது புரியுதுங்களா அதனால் உழைப்பை வந்து நீங்கள் பெருசாக பொருட்படுத்தாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ச்சி வரும் சரிங்களா அப்போ அந்த கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சி நிச்சயமாக நல்லா அதனால் முடிஞ்ச அளவுக்கு வம்பு வழக்குகளில் ஈடுபடாதீங்க தான் விட்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது உங்கள் வேலை அதாவது வீரியத்தை விட காரியத்தில் முக்கியமாக இருக்கிறது சகராசிக்கு அவ்வளவு நல்லது வீண் விரயங்களை தவிரங்க வம்பு வழக்குகளில் ஈடுபடாதீங்க தான் உண்டுட்டு தான் வேலை ஒன்றுருந்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி முழுமையாக ஃபோக்கஸ்டாக உங்கள் வேலையை செய்யுங்க எல்லோருடைய அனுசரித்து போங்க கோவப்படாதீங்க துணிவாக தைரியமாக இருங்க எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் பொறுக்குறீங்களோ அளவுக்கு பொறுத்தார் பூமி ஆழ்ந்தார்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பொறுமையாக இருங்க எல்லாமே பெஸ்ட்டாக அமையும் எல்லாமே பெட்டராக இருக்கும் ஏன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப எவ்வளோ அடி வாங்கிட்டீங்க அதுக்கெல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஸ்டெப் ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் இருக்கும் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் ஒரு லெவல் இப்போ நீங்கள் வந்து ஒரு பத்து நாள் கம்பேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லைஃப்பில் அது வந்து ஏற்ற இறக்கம் ஒரு நாள் நல்லாயிருக்கும் ஒரு நாள் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு ஒரு ஒன் இயரை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது போன வருஷம் நம்ம கையில் வந்து ஒரு நூறுரூவா இருந்தது இப்போ இந்த வருஷம் வந்து நூற்றி ஐம்பது ரூபாயிருக்கு அப்படின்ற ஒரு ஈக்குவல் உங்களுக்கு தெரியும் புரியுதுங்களா அந்த மாதிரி அந்த ஏற்ற இறக்கம் இருந்தாலும் அவரேஜாக முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் ருச்சகராசி கில்லெல்லாம் சொல்ல முடியாது அடி வாங்குவாங்க எவ்வளோ கஷ்டங்களை எதிர்கொள்வாங்க ஆனால் கஷ்டங்கள் இருந்தாலும் நல்ல வளர்ச்சியும் இவங்கிட்ட இருக்கும் அதுதான் வந்து உண்மை அதனால் பொறுத்த அளவுக்கு இந்த டேஞ்சர் தப்பிங்கன்னா நீங்கள் பொறுமையாக இருக்கணும் கோபப்படக்கூடாது வீண் விரயங்களை தவிர்க்கணும் அலைச்சல்களை குறைச்சிக்கணும் எந்த வேலையை செஞ்சாலும் முழு கவனமாக செய்யுங்க கவனம் சிதறக்கூடாது பொறுமையாக இருங்க எல்லாருக்கூடையும் அன்பாகவும் அனுசரிச்சும் எல்லாருக்கூடையும் ஒற்றுமையாக இருங்க யாருக்கிட்டையும் நீங்கள் சண்டை வச்சுக்காதீங்க இந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருப்பீங்க நல்லா முன்னேறுவீங்க வாழ்க்கையில் வளர்ச்சியை நோக்கி போக முடியும் நீங்கள் முன்னேறணும்னு நினைச்சிங்கன்னா எந்த அளவுக்கு உங்கள் வேலையில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துறீங்களோ அந்தளவுக்கு லைஃப்பில் முன்னேறலாம் நீங்கள் வந்து அடுத்தவங்க பிரச்சினை இன்னும் அடுத்தவங்களோட பிரச்சனை வச்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னேற முடியாது மட்டும் வாழ்க்கையில் எப்பவும் நினைவில் வச்சுங்க அது இப்போ இல்லை எப்போவுமே அதுதான் வந்து உண்மையும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததை நான் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பல்லைக்கான கிளிக் பண்ணுங்க